பிரேம்ஜி அமரன் ஜூன் 9 தேதி திருத்தணி முருகன் கோவில்ல இந்து என்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு காலையில இவங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. பிரேம்ஜி அந்த வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி என்ன சொல்லிருக்காருனா, அந்த முருகன் துணையோட எங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணும், என் லைஃப்ல நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கண்டிப்பா இந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி பிரேம்ஜி ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காரு. மாமியார் ரீசெண்டா ஒரு பேட்டியில பிரேம்ஜி பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரேம்ஜி இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்திருக்கேன், அவரை ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கவே இல்ல, கண்டிப்பா என் பொண்ணு இந்துவை பிரேம்ஜிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது மாதிரி அவர் இல்ல. பிரேம்ஜி ரொம்ப தங்கமான பையன், என்ன பிசினஸ் செய்ய சொல்லி அவர் தான் என்கரேஜ் பண்ணாரு. பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா என்ற பெயர்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். தெரிந்துதான் அந்த காலத்துல 15 வகையான பொருட்களை பாரம்பரிய முறையில் சேர்த்து அரைத்து பயன்படுத்தினாங்க நம் முன்னோர்கள், நோயின்றி வாழ்ந்தாங்க. நீங்களும் இந்த மல்லித்தூளை வாங்கி பயன் அடைய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். பிரேம்ஜி எனக்கு பைய மாதிரி, பிரேம்ஜி ரொம்ப நல்லாவே சமப்பாருன்னு சொல்லி அவரோட மாமியார் அந்த பேட்டியில பேசியிருக்காங்க. மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.